நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை ஆவடி காமராஜர் நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் தான் தமிழ்மணி. வயது 28, அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவிதான் வைஷாலி, வயது 25, பிகாம் பட்டதாரி. இருவருக்கும் கடந்த ஆண்டு ஜனவரியில் திருமணமும் நடந்தது. வைஷாலி 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இதனால் இவர் திருமுல்லை வாயில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கடந்த 6 மாதங்களாக தொடர் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சையும் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல வைஷாலி உடல் பரிசோதனைக்காக அவரது தாயாரான சரளா மற்றும் கணவருடன் ஆஸ்பத்திரிக்கு வந்துள்ளார். அப்போது அவருக்கு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கப்பட்டது. வைஷாலியின் கணவர் மற்றும் தாயாரான சரளா ஆகியோர் வெளியில் நின்றிருந்தனர். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த டாக்டர்கள் வைஷாலிக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சுய நினைவை இழந்து மயங்கிய அவர் இறந்தும் விட்டதாக அவருடைய கணவரான தமிழ்மணியிடம் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழ்மணி கதறி அழுதபடி திருமுல்லை வாயில் போலீஸ் நிலையத்தில் மருத்துவமனையின் கவனக்குறைவால் தன்னுடைய மனைவி இறந்ததாக புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருமுல்லை வாயில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து வைஷாலி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வைஷாலிக்கும் தமிழ்மணிக்கும் திருமணமாகி 1 வருடமே ஆவதால் திருவள்ளூர் ஆர்டிஓ விசாரணை நடக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் கர்ப்பிணி பெண்ணின் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் எனவும் போலீசார்கள் தெரிவித்தனர். திருமணமான 1 வருடத்திலேயே இளம் கர்ப்பிணி பெண் தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக சென்று அங்கு உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.